மூணு வருஷம் நான் வந்து சாப்பிட்றதுக்கே சரியா போயிடுச்சு. திருப்பி கடன் அடைக்க முடியல. என் மனைவி ஏதோ டெய்லர் வேலை தெரிஞ்சதால அவ ஒரு குழந்தைய வச்சு காப்பாத்திட்டு மூணு வருஷம் வச்சிருந்தா. நான் வந்த பிறகு எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை வந்து காப்பாத்தி இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். ஆடு நம்ம ஆடு மீச்ச கதை வந்திருக்கானா இந்த படத்துல போய் பார்க்கணும்னு போய் ஆசையா போய் பார்த்தேன். படம் பூரா அழுதுகிட்டு தான் உட்காந்துருந்தேன். என்னுடைய கேரக்டர் அப்படியே இருக்காங்க. தமிழால தமிழ்ல டிரைவர் பக்கத்துல இருந்து சொல்றாரு, எதுவும் பேசாது, அழுது புலம்பியோ, நீ அடம் பிடிச்சியோ, போலீஸ் கிட்ட போய் தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சினா உயிரோட ஊருக்கு போக முடியாது. வெயில்ல அந்த அசதியில போய் படுத்துட்டோம். காலையில ஏஞ்சி வந்த உடனே எட்டி உதச்சுதான் ஏற்படுறான். என்னடா தூங்குறேன், 8 மணி வரல 7:30 தூங்குறேன். அடிச்சு அடி அதான் சொல்லணும். வரி குதிரைக்கு மாதிரி 10 அடி 10 இடத்துல அப்படியே அந்த 6 மாசம் ஆகும் சார். 6 மாசம் அந்த வலி அந்த காயெல்லாம் அப்படி இருக்கும். பல்வேறு விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் இருக்குது. அதெல்லாம் சொன்னா நானே உயிரோட இருக்க மாட்டேன். நம்மளால கால் வலி, காலையிலேருந்து அலைஞ்சி 10-15 கிலோமீட்டர் ஓடி ஆடி திருப்பி வருவோம். அந்த கால் வலி காயத்தை போட்டுட்டு அப்படியே சாப்பிட வேணாம்னு படுத்துருவோம். அந்த ஆட்டு பட்டியில் ஆட்டோட சேர்ந்து நானும் நண்பா, அந்த ஆடு நம்மளோட அண்ணன் தம்பி மாதிரி, பொண்டாட்டி பிள்ளைங்க மாதிரி ஒன்றா படுத்துக்குவோம். என்னுடைய சொந்த தங்கச்சி புருஷன், தங்கச்சி புருஷன் சார், நான் சொல்லி நான் போயிட்டு வந்து 5 வருஷமா பெட்டி தூக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன். என் தங்கச்சி சொல்லுது, அண்ணன் போயிட்டு வந்து ஏமாந்துட்டு சொல்றாரு, நீ போவாதன்னு சொல்றாங்க. நானும் சண்டை போடுறேன், இடே போவாதரா, படிக்காதவன் எல்லாம் போய் ஏமாந்துருவான்றேன். இல்லை நான் சம்பாதிச்சிருவேன், நீ எனக்கு எடுக்காதங்க மாமான்றான். வந்த உடனே கேட்டா ராத்திரி தூக்கு தூக்கிட்ட சார். தொடர்புகளுக்கு 0091-991-5856. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல், மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திரா, நேரு வீதி, பாண்டிச்சேரி. குமுதம் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறமா வெளிநாடுகளில் போய் மக்கள் உண்மையில இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, உண்மையாகவே நான் வந்து வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் மாவட்டத்தில் இருந்து சேரணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஸோ உங்களை பற்றி கேட்கும்போது, இவர் வந்து வெளிநாடுகள் யாரும் செல்லாதீங்க இளைஞர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எதற்காக சார் இந்த மாதிரியான அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? என் பேர் சேரன், கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சொந்த ஊருங்க. நான் வந்து 1995 வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டேன். 95 போயிட்டு 98 வந்தேன். ஆனால் நான் போய் ஒன்றுமே பண்ண முடியல. இங்கே வந்து ஏஜெண்ட்டுங்க நிறைய கதைகள், என் சொந்தக்கார ஏஜெண்ட் தான் என்னை வந்து ஆசை வார்த்தைகள் நிறையா பேசினாங்க. வீடு தவறு அவன் கட்டிட்டான், 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் போய் சம்பாரிச்சிட்டான், சிங்கப்பூரில் போனால், மலேசியா போனால், அங்கெல்லாம் நீலாம் போயிட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனால் ஒரு 5 வருஷத்தில் பெரிய ஆளாயிடலாம், ஒரு வீடு கட்டி 50 லட்சம் ரூபா சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு ஆசை சொல்கிறான். சரி, நம்மளும் இங்கே பார்த்தா ஒரு 2 பேரை டெய்லர் கடை வச்சு நான் வேலை செய்கிறேன், ஒரு 10,000 வருது, சாப்பிட்றோம், வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டுருக்கு. திருப்பி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், திருப்பி குழந்தை ஒன்று ஆக போது நம்ம எப்படி இன்னும் முன்னேறணும், நம்மளும் இதேமாரி போனால் உடனே செட்டில் ஆகிடலாமனு ஒரு ஆசை தான். வெளிநாட்டில் ஏஜென்ட்டுங்க நிறைய கதைகளை சொல்கிறாங்க, நமக்கு சொந்தக்கார ஏஜென்ட்டு, நீங்களும் போனால் ஒரு 5 வருஷத்தில் சவுதியில் சம்பாரித்து செட்டில் ஆகிடலாம், ஒரு வீடு கட்டிடலான்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளும் 5 வருஷமாக இங்கே டெய்லர் வேலை செஞ்சு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல, போய் ஒரு 5 வருஷம் தான் பார்ப்போமேனு ஒரு ஆசை தான். சரி போகணும்னு ஆசை சொல்கிறேன் வீட்டில். ரைட்டு, மனைவி பொம்பளைகளுக்கு என்ன ஆசை, அவன் வீடு கட்டா, இவன் வீடு கட்டா, இவரையும் அனுப்பி வச்சா சம்பாரிச்சிடலாம், வீடு கட்டிடலாம்னு அவங்களும் பெண்கள் நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க ரைட்டு கிளம்புங்கன்ட்டாங்க. ரைட்டு, பெண்கள் எங்கள் கடை வாங்கி எப்படியாவது கொடு, ஒன்றும் இல்லை நம்மள்கிட்ட, நீ வாங்கி கொடுத்தாதான் மாமனார் சொந்தக்காரங்க நாங்கள் வாங்கி கொடுக்கணும், 1 லட்சம் ரூபா ஆகுன்றாங்க. ஆனால் இப்போதைக்கு ஒன்று வேணாம், எல்லாம் ரெடியான பிறகுன்றாங்க. ரைட்டு, அவங்க எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் 5 வருஷமாக நான் கடை வச்சிருக்கேன், ஒரு 50,000 ரூபா கொடுத்து ஒரு சலூன் கடை வச்சா கூட ஏசி வச்சு நல்லா வச்சு டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் கடை வாங்குறதுக்கு, எனக்கு கடை வைக்கிறதுக்கு 5,000 யாரும் 10,000 கடன் தரல. ஆனால் வெளிநாடு போகிறேன்னா 1 லட்சம் ரூபா கடன் தரத்துக்கு சொந்தக்காரங்கலேருந்து எல்லாம் தந்தாங்க. நானும் முயற்சி பண்ணி உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை, லைட்டில் போனால் சந்தோஷம், வெளியில் போய் சம்பாதிக்கவும் போகிறேன்னு ஒரு 2 ஆசையில் இளைஞர்கள்லாம் கிளம்புறது தான் வெளிநாட்டு ஆசை. அந்த மாதிரி நானும் கிளம்புனேன். சரி, ஏஜென்ட்டுங்கள்கிட்ட விஷயத்தை சொன்னாங்க, 30,000 குறைஞ்சது சம்பளம் கிடைக்கும், நல்ல வேலை, ஏசியில் இருக்கலாம், நல்லா இருக்கலாம், சவுதிக்கு போனால் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்கிறான். ரைட்டு, அதேமாரி கறியும் சோறும் சாப்பாடு, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வேலை தான், மாதத்தில் ஒரு நாள் தான் கறி சாப்பிட்றோம், அங்கே போனால் டெய்லி கறி சாப்பிட்லாம். அது மாதிரி 10 விஷயத்தை சொல்லும்போது நமக்கு எச்சு ஊர்ந்து பல்வேறு கதைகள் கற்பனைகளை அப்படியே சினிமா மாதிரி கனவுல மிதக்கிறோம். ஓகே சார், ரைட்டு. ஸோ அப்போனா வந்து அவ்வளோ ஆசைப்பட்டு போயிருக்கிறீங்க, எதுக்கு சார் ரிட்டர்ன் வந்தீங்க? அதுதான், போய் நம்ம வந்து போனதும் நான் இதுமாரி என்னை சென்னையில் முதல்ல ஆரம்பிக்கும் போது கொண்டு போய் விட்டாங்க. சென்னையிலேருந்து அவன் ஒருத்தன் பாம்பேக்கு போகணுன்னா பாம்பேயில் ஒரு 2-3 மாதம் உட்கார வச்சு அதுக்கு பிறகு தான் அனுப்புகிறான்.
எல்லாம் ரெண்டு நாள்ல கிளம்பலாம் ஊர்ல சொல்லிட்டு கிளம்புறோம். ஆனா 6 மாசம் கழிச்சுதான் போய் சேர்றோம். அங்க போறதுக்கே 6 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இங்க கொண்டு சென்னையில கொண்டு போய் விட்டு இன்னொரு ஏஜென்ட் விட்டு போயிட்டான். அவன் இன்னொருத்தன் கொண்டு போய் பாம்பேல விடுறான். பாம்பேல இன்னொருத்தன் கை மாறி 4 பேர் கை மாறி 5வது ஏஜென்ட் தான் என்ன ஏற்றி விடுறான். அவனும் சொல்லிட்டு 4 பேர் கை மாறி போகுது. நான் அவங்க 80,000 ரூபா பணம் கட்டினேன். 10,000 ரூபா கொடுத்தா போதும், நான் அவனை அனுப்பி வச்சிடறேன். பாஸ்போர்ட்டை வாங்கினான். ஆனா ஏறதுக்குள்ள 80,000 ரூபா என்னட்ட வாங்கிட்டான். 95 லிருந்து 85 லிருந்து 80,000 ரூபா வாங்கிட்டான். அதே மாதிரி ஒவ்வொருத்தனும் கிராமத்துல எப்படி ஏமாறானோ 50,000 அனுப்புறான், 60,000 அனுப்புறான், 1 லட்சம் வாங்குறான், 1 லட்சம் கூட ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறான். இன்னமும் அன்னைக்கும் சரி ஏஜென்ட்டுங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. 10ல் ஒருத்தனை நல்லவனை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அங்கே போய் உடனே சவுதியில் இறங்குறோம், போய் ரியாத்தில் போய் இறங்கணும். ரியாத்தில் இருந்து அங்கிருந்து ஒரு ஃப்ளைட்டு ஒரு அல்பஹான் ஒரு இடத்துக்கு போகணும். அங்கிருந்து உனக்கு முதலாளி வந்து கூட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறான். ரைட், அது மாதிரி ஃப்ளைட்டு போகிறோம். அந்த 4 மணி நேரம் பயங்கர சந்தோஷம், அளவுக்கு மீறி போய் சவுதியில் இறங்கிட்டோம். பாம்பேல பல கதைகளை கேட்கறோம். போக முடியாமே வருஷக்கணக்கில் அங்க சுத்திட்டு இருக்கவங்களாம் இருக்கிறாங்க. நாம வந்து சேர்ந்துட்டுமே பெருசு, அதே பெரிய சந்தோஷம் நினைச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி போய் இறங்கின உடனே சந்தோஷம், நம்ம இறங்க போறோம், சம்பாதிக்க போறோம், வேலைக்கு போறோம். ஸோ அதிகமாக நாங்கள் வந்து கேள்விப்பட்டது என்னென்னா, அங்கே போனாலே வந்து ரொம்ப அதிகமாக கொடுமைப்படுத்துவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான கொடுமைகளையும் டார்ச்சர்களையும் அனுபவிச்சிங்க சார்? அதுதான் போய் நான் வந்து இறங்கின உடனே முதலாளி வந்தோடனே முதலாளி தானே ஃபோட்டோவை பார்க்குறான், பாஸ்போர்ட் பார்க்குறான், என் பாஸ்போர்ட் வாங்கி நான் என்ன தான் உன் முதலாளி உன்னை கூப்பிட்டு போகிறேங்கிறான். பாஸ்போர்ட்டில் அவன்ட்டே நானே கொடுத்துட்றேன். அவனை கேட்கறதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம முதலாளி வந்துட்டார், நம்ம வேலை கொடுக்க போகிறாரு, நம்ம வந்திருக்கோம், அவருக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு கொடுத்துட்றது. படித்தவொடனே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கையில் தான் இருக்கணும்னு ரூல்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் தெரியல. கொடுத்துட்டு வண்டியில் ஏற சொன்னார். ஏறுறோம், ரைட்டு ஏசி காரில் போகிறோம், வேலைக்கு போகிறோம், நாளைக்கு கடையில் உட்காந்து சம்பாதிக்க போகிறோம்னு நினச்சிட்டு போகிறோம். அப்படியே வண்டி போகுது மலைப்பகுதியாக, ஒரு 150-200 கிலோமீட்டர் பாலைவனமாக, அப்படி மலைப்பகுதி 50 கிலோமீட்டர் பாலைவனமாக இருக்குது, 50 கிலோமீட்டர் மலைப்பகுதியாக இருக்குது. எங்கடா டவுனே காணோம், எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்களே, கற்பனையில் நம்ம சில விஷயங்கள்லாம் பேப்பரில் படிக்கிற மாதிரி இது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பாதி பயம் இருக்குது. ஆனால் அரபியில் நமக்கு பேச தெரியாது, ஒன்றும் தமிழ் தான் தெரியும். டிரைவர் மட்டும் அரைகுறையாக தமிழ் ஆட்டிருக்குன்னு அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம் இறங்கும்போது. ரைட்டுன்னு போகிறேன். போனால் மலைப்பகுதியில் போய் ஒரு மலைப்பகுதியில் வெறும் கல்லாக இருக்குது, ஒரு டென்ட் இருக்குது, 150 ஆடு இருக்குது, அந்த இடத்துல கொண்டு நிறுத்தலாம். அப்போ முழுக்க முழுக்க உங்களை வந்து கூப்பிட்டு போனால் ஆடு மேய்க்கிறதான பாதி உண்மையை வந்து தெரியாமல் போய் இறங்கியிருக்கேன். சரி, இறங்கி முதலாளிக்கு 2-3 கடை இருக்கும், அங்கே கூப்பிட்டு போவார், இங்கே கூப்பிட்டு போவார், எல்லாம் ஒரு இடத்துல நைட்டில் போய் தங்க வைப்பாங்கன்னு சும்மா கதையை அது வரலும் சொல்லி வைக்கிறான். ஏற வரலும் ஒவ்வொரு கதையாக சொல்கிறானுங்க. அதனால் பயந்துடாத, ஒன்றும் பயப்படாத, அங்கே போய் இறங்கி அவங்கள ஒவ்வொரு கடை இருக்கும், டெய்லர் கடை கொண்டு விடுவாங்க, ஆடு மேய்க்கிற வேலை இருக்கும், தோட்டத்து வேலை எல்லாத்துக்கும் ஆள் ஆகும், 10 பேர் அனுப்புகிறோம், 10 பேர் கூட போகிறோம். 10 பேரும் 10 இடத்துல போய் இறங்கி அந்த இடத்துல கூப்பிட்டு போகும்போது காட்டில் பயமாக இருக்குது. தமிழால் கூப்பிட்டு கேட்குறேன், நான் டெய்லர் வேலை ஏசியில் ரூமு, டவுனில் வேலைன்னு சொன்னால் என் சொந்தக்கார ஏஜென்ட் தான் அனுப்பி வச்சான், இந்த இடத்துல வந்து நிறுத்திருக்கே என்னான்னு கேட்குறேன். என்ன சொன்னாங்க அதுக்கு? தமிழால் தமிழில் டிரைவர் பக்கத்தில் இருந்து சொல்கிறாரு, எதுவும் பேசாது, அழுது புலம்பியோ, நீ அடம்பிடிச்சியோ, போலீஸ்கிட்ட போய் தப்பிச்சு போயிடலாம்னு நினச்சினா உயிரோட ஊருக்கு போக முடியாது. சொல்கிற வேலை நீ ஆடு மேய்க்கிற வேலைக்கு வந்திருக்க, இங்கே தான் இருக்கணும், கொடுக்குற சம்பளத்தை 5,000 கொடுக்குறானோ 7,000 கொடுக்குறானோ வாங்கிட்டு பேசாமல் சாப்பிட்டு 3 வருஷம் இருந்தால் உயிரோட ஊருக்கு போகலாம், இல்லைன்னா அடிச்சே கொண்டு வருவாங்கிறான். போய் இறங்கின உடனே தலையில் இடி விழுந்த மாதிரி பயம், கண்ணீர், அழுதுகிட்டு ராத்திரி பூரா படுத்திருக்க. காலையில் வருவாருன்னு சொல்கிறான், நைட்டு கொண்டாந்து அந்த பட்டியில் விட்டுட்டு ஆடு தான் எனக்கு தோணை, நான் ஒண்டியும் படுத்திருக்கேன். நீங்கள் மட்டும்தான் அது கண்ணீர் கண்ணீரோட அந்த இடத்துல. அந்த 10 பேர் நாங்கள் ஒன்றா போனோம், 4 பேரும் எல்லா முதலாளி கூப்பிட்டு போயிட்டோம், தனித்தனியாக ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறோம். 2 பேர் சேர்ந்து கூட ஒரு இடத்துல வேலை கிடையாது. 100 ஆட்டுக்கு 1 ஆள், 500 ஆடு இருந்தால் 2 ஆள் வச்சுருப்பான். அந்த மாதிரி துணை கூட ஆள் இல்லை. கண்ணீரோடு அழுதுகிட்டு ராமடியும் அங்கே படுத்திருக்கேன். காலையில் 7 மணி வரலும் தூங்குறேன்ப்பா, அந்த அழுதுகிட்டு 12-1 மணி ஆச்சு தூங்குறதுக்கு. போகும்போது வெயில், கடுமையான வெயில் அந்த நேரம், நான் போன நேரம் வெயிலில் அந்த அசதியில் போய் படுத்துட்டோம். காலையில் ஏஞ்சி வந்தவொடனே எட்டி உதச்சி தான் ஏற்படுறான், என்னடா தூங்குறேன், 8 மணி வரலும் 7.5 வரலும் தூங்குறேன்னு எட்டி உதைக்கிறான். ஐயா ஏஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறேன். டிரைவர்கிட்ட சொல்கிறேன், வந்து ஒழுங்காக வேலை செய்யலாம்னா பிச்சு எடுத்துகிட்டு ஒன்று சொல்லிடுறேன் விட்டுன்னு சொல்லியிருக்கான். உடனே 100 ஆட்டை ஓட்டிக்கிட்டு காலையில் போகணும், சாயந்தரம் வரலும், ஓட்டிகிட்டு திருப்பி சுற்றி வரணும், சாயந்தரம் வரணும். அந்தந்த ஏரியாவில் அவங்க ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே காட்டுறான், 5 கிலோமீட்டர் சுற்றி வரணும், ஆட்டை ஓட்டிட்டு போகணும். அந்த வாக்கிங் போனால் நல்லா மேய்ச்சிட்டு வர, அங்கே ஒன்றும் பெருசாக பில்லுலாம் கிடையாது. அதான் கேட்குறேன், ஆடு மேய்க்கிறது மேன்னு சொல்கிறாங்களோ வழியா, அதை வாக்கிங் மாதிரி அழைச்சிக்கிட்டு அதை ஒரு 2-10 கிலோமீட்டர் சுற்றி வந்துச்சுன்னா சாயந்தரம் வந்தவொடனே தண்ணி வச்சா, கொள்ளு வச்சா, பசியில் நல்லா சாப்பிடுங்கிறதுக்குன்னு மனுஷனை எப்படி வாக்கிங் போனால் நல்லதோ, ஆட்டுக்கு வாக்கிங் போனால் நல்லா சாப்பிடுங்கிறதுக்குன்னு மேய்க்க சொல்கிறான். சும்மா ஓட்டிகிட்டு போயிட்டு சும்மா ஓட்டிகிட்டு வரணும், அதுதான் வேலையே. அங்கே ஒன்றும் பெருசாக பில்லுக்கு மேயறதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல மரம் செடி இருக்கும், நான் இருக்கிற இடத்துலயாவது மலைப்பகுதி இருந்தது, 2 மரம் இருந்து 2 சவையை பிச்சு போடுவோம், அது கூட தின்னுட்டு வாந்தி எடுத்ததுன்னா நம்மளை வந்து அடிக்க வருவோம். என்னத்தை கண்டா இலையை போட்டிருக்கேன், எப்படி அதை பார்த்து செய்யறது இல்லைன்னா நம்மள அடிக்க வருவோம். அங்கேருந்து ஓட்டிட்டு வரும்போது அந்த குட்டிக்கு ஏதாவது காலில் காயம்பட்டா அதனடா காயமாக இருக்குன்னு நம்மளா அடிப்பான். நமக்கு கையில் 4 இடத்துல காயம்பட்டிருக்கோம், அதை பற்றி கவலைப்பட மாட்டான்.
அப்படிலாம் வந்து போன உடனே இப்படிலாம் முதலாளிங்க இருக்காங்களாட்டு இருக்கு, இப்படி தான் இருக்க மாட்டிருக்கு வாழ்க்கைன்னு ஒரு வாரம் கண்ணீரோடு அழுதுகிட்டு நிம்மதியாக சாப்பிடவே முடியல. சாப்பிட்றது என்ன, நல்ல சோறு கிடையாது, வெளில ரொட்டி தான். அந்த ரொட்டி, அந்த படத்தை நான் வந்து ஆடு ஜீவிதம் வந்திருக்குன்னு நான் வந்து பார்த்த செய்தி கேட்ட பிறகு போய் இந்த படத்தை பார்க்கணுமேனு நான் உடனே எடுத்து போய் முதல் படம் நான் தான் ரிலீஸில் முதல்ல நான் பார்க்குறேன். 200-1000 ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் ஆடு நம்ம ஆடு மீச்சக்காக தான் வந்திருக்கானா இந்த படத்தில் போய் பார்க்கணுமேனு போய் ஆசையாக போய் பார்த்தேன். படம் பூரா அழுதுகிட்டு தான் உட்காந்துருந்தேன். நான் என்னுடைய கேரக்டர் அப்படியே இருக்காங்க. இல்லை, நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கீங்களே, இன்னமும் என்னால் இந்த விஷயத்த என்னால் மறக்க முடியாது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அதுதான் அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப நைட்டு 3 மணி நேரம் நான் அழுதுகிட்டு அங்கே உட்காந்துருக்க தியேட்டரில். நம்மளுடைய கதை அதை வந்து பாதி விஷயந்தான் நானே சொல்லியிருக்கேன். 27 வருஷமாக மக்களுக்கு நான் வந்து பட்ட வழியில் பாதி விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கேன். முழுசாக சொல்ல முடியாது, பல்வேறு வழி பல்வேறு விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் நானே உயிரோடு இருக்க மாட்டேன். ஒரு 50 விஷயத்த சொல்லியிருக்கேன், இன்னும் 50 விஷயத்த சொன்னால் நானே உயிரோடு இருக்க மாட்டேன். அப்படிலாம் கொடுமைகள் நடந்திருக்குது. ஆனால் அவர் பாலைவனத்தில் நானாவது மலைப்பகுதியில் ஏதோ கொஞ்சம் நிழல் கொஞ்சம் மரம் அப்படி கல்லுக்கட்டியில் மறைஞ்சி ஏதோ ஒரு நிழலில் கொஞ்சம் இருந்திருப்போம். அவரெல்லாம் பாலைவனத்தில் கஷ்டப்பட்ட உண்மை சம்பவத்தை தான் அந்த கேரளாவில் படம் எடுத்திருக்காங்க. ஹீரோ அப்படி நடிச்சிருக்காரு, கண்ணீர் வருது. இந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இப்படி தான் தோட்டத்துலேயும் ஆடு மேய்க்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறது, பல்வேறு வெளியில் பெட்ரோல் பங்க்கில் வெளியில் ஓப்பனில் வேலை செய்கிறவங்களாம் உயிரை பணையை வச்சு தான் வாழ்வோம். அந்த 8 மணி நேரம் வேலை செய்ய முடியாது. நம்மளால் 1 மணி நேரம் இங்கே இருக்கிறோம் வேலை செய்ய மாட்டான். படித்தவன் அங்கே போய் வேற வழி இல்லாமல் மாட்டிக்கிட்ட இளைஞர்கள் பாதி பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களே, என்னால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னை வாழ்க்கை முறை மறக்கவே முடியலைங்க அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? அதுதான் நான் வந்து கடுமையாக வேலை செய்வேன். நிம்மதியாக சாப்பிட்லாமான்னு நைட்டு பாட சாப்பாடு கிடைக்காது. ரொட்டி தான் தருவான். அந்த ரொட்டியை காலையில் 5 லிட்டர் தண்ணியும் ஒரு ரொட்டி பெருசாக தருவான். அது மதியானத்துக்கு காலையில் அதான் பிச்சு சாப்பிடணும். பசிக்கு நைட்டு வந்து ஏதாவது அரிசி பருப்பு கொடுவோம், வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு சமைச்சு சாப்பிடணும். நம்மளால் கால் வலி, காலையிலேருந்து அலைஞ்சி 10-15 கிலோமீட்டர் ஓடி ஆடி திருப்பி வருவோம். அந்த கால் வலி காயத்தை போட்டுட்டு அப்படியே சாப்பிட வேணாம்னு படுத்துருவோம். என் மனைவி இருந்து 7 வருஷம் ஆகுது, அதை கூட நான் மறந்துட்டேன். ஆனால் 27 வருஷத்துக்கு முட்டாட்டி நான் பட்ட வலியும் அங்கே படுற இளைஞர்கள் பட்ட வலியும் நினைச்சுட்டு தூக்கம் வரல. புரியுது. ஆனால் இன்னும் வந்து நிறையா இளைஞர்கள் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்கள் நம்ம குடும்பத்தோட நினைவுகள்லாம் வரும்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்துச்சா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் ஒவ்வொரு அன்னைக்கு இன்றைக்கி வந்து செல்ஃபோன் இருக்குன்னு நினச்சா ஒரு நிமிஷத்தில் பேசுவோம், அந்த வலியை மறந்துடலாம், ஆறுதலுக்கு மனைவிட்டு பேசலாம். ஆனால் அன்னைக்கு வந்து லெட்டர் தான் எழுத முடியும், ஃபோன் வசதியே கிடையாது. லெட்டர் எழுதுனா 2 மாதம் கழித்து லெட்டர் போய் சேரும். அவங்க 2 மாதம் கழித்து அனுப்புனாங்க. பத்திரிக்கை கல்யாணம் அடிச்சுட்டு பத்திரிக்கை அனுப்புவாங்க. என்ன விட்டு படித்தவன் லெட்டர் வந்தோடனே படிச்சுட்டு ஒரு சந்தோஷம், கொஞ்சம் வழி ஏதாவது மறந்துடுவேன். ஆனால் படிக்க தெரியாத இளைஞர்கள் கிராமத்தில் இருக்கும், பக்கத்து காட்டிலலாம் ஆடு மாட்டங்க மேய்ச்சிக்கிட்டு இருப்பான், தோட்டத்தில் இருப்பான், அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நைட்டில் வந்து படித்து காட்டுன்னு சொல்லுவான். அதில் என்ன இருக்கும் அந்த லெட்டரில்? அந்த லெட்டரை உண்மை அப்படியே எழுதுவாங்க. அங்கே கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அங்கே நாசுக்கு தெரியாது. உன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் தேதி வச்சுட்டேன், இன்னொரு பையனோட எடுத்துட்டு போயிட்டான்னு அந்த லெட்டரில் வந்துருக்கும். எந்த வழி அவனுக்கு, நீ பணம் அனுப்பலை, வசதியாக பவுன் எடுத்து கொடுத்துருக்குல, வேற ஒரு பையனை எழுதிட்டு போயிட்டா லவ் பண்ணிட்டு அப்படிம்பான், அவன் படிச்சுட்டு கதருவான். சரி, ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டாலும் இன்னும் வந்து நிறைய இளைஞர்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் வந்து வெளியே தெரியாத ஒரு விஷயம் என்ன இதுனா என்ன இருக்கு? தண்ணி போகலாமா? அதான் இன்னும் வந்து வெளியே தெரியாத ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. இன்னும் நிறைய பேர் இவ்வளோ கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன விஷயம் இருக்குது ஆக்சுவலாக? அதுதான் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து எப்படியாவது போனால் சம்பாரிச்சிடலாம். வெளிநாட்டு சில விஷயங்களை பாருங்க தான் சொல்கிறேன். ஊரில் வந்து 4 பேர் நல்ல வீடு கட்டியிருப்பான். அதை வந்து ஏஜெண்ட்டுக்கு வந்து சொல்லி வர 4 பேர் வீடு கட்டிட்டான், லட்சக்கணக்கில் போட்டு வீடு கட்டிட்டான், நீங்களாம் இங்கேருந்து உழைச்சிக்கிட்டு 10 பேர் எதுக்கு சுற்றி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 பேரை ஏமாற்றுவான். 4 பேர் ஒருத்தந்த வீடு கட்டிட்டான்னு 40 பேரை ஏமாற்றுவான். கிராமத்தில் இளைஞர்கள் 40 பேரில் 10 பேர் தான் அங்கே நல்லாயிருப்பான், மீதி 30 பேர் கஷ்டப்பட்டு தான் இருப்பான். கடன் அடைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, இப்படி தான் தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்கு. சொல்கிற உண்மைகள் பாதி கூட அங்கே உண்மை கிடையாது. சொன்ன வேலை இல்லை, சொன்ன சம்பளம் இல்லை. முஸ்லீம் கண்ட்ரியில் வந்து 10 நாடுகள் அப்படி தான் நடக்குது. குவைத்து இது மாதிரி இன்றைக்கும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குவைத்தில் ஒருத்தர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போனார், ஒட்டகம் மேய்க்க சொல்லியிருக்கான், எனக்கு பெட்ரோல் பங்கில் வேலைன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு வேலை வந்து இந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னால் சுட்டே தள்ளிட்டான். பாடி மட்டும்தான் கவர்மெண்ட் கொண்டாந்து வீட்டில் ஒப்படைச்சிது. என்ன பண்ணாங்க? யாருமே அதை கேட்கவே இல்லை, கேட்க முடியல. ஏஜென்ட்டை ஒன்றும் பண்ணும்ல, அந்த நாட்டில் நஷ்டம் வாங்கி தர முடியல. இந்த கவர்மெண்ட் என்னன்னு கேட்குது, இளைஞர்களுக்கு இங்கேயும் வேலை கொடுக்க முடியல. இளைஞர்கள் இப்படி தான் போய் ஏமாந்துக்கிட்டு இருக்கான், வாழ்க்கை வீணடிச்சுட்டு இருக்கான்.
நம்ம நாட்டில் உண்மையிலேயே ஹிந்திக்காரெல்லாம் வந்து ஒன்றும் தெரியாத உடம்பு வச்சுக்கிட்டு பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பண்ணி 10 ரூபா சம்பாதிக்கிறான், 6 மாதம் கழிச்சு குடும்பத்தை கொண்டு வரான், பிள்ளை கொண்டாட்டு சந்தோஷமாக இருக்கான். ஆனால் நம்மளால் உழைச்சி இங்கே 70,000-80,000 வெளிநாட்டு கட்டிட்டு போய் பாதி பேர் சம்பாதிக்க முடியாமல் இப்படி தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கான். இது தொடர்பதே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏஜென்ட்டுங்க பாதி பேர் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கான். இதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்கு தான் நான் பெட்டி எடுத்துக்கிட்டு இந்த மைக் எடுத்துக்கிட்டு போராட்டத்தெல்லாம் இதை பேசிக்கிட்டு இருக்கேன் மக்கள்கிட்ட. சரி, இந்த பெட்டி வந்து வச்சுருக்கீங்க, அதை அப்படியே எங்களுக்கு வந்து என்ன எழுதிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் அப்படியே காமிச்சிருங்க. வெளிநாட்டுல ஆடு மேய்த்தவன், சோ இந்த பெட்டியோட தான் நீங்க வந்து எங்க போனாலும் போவீங்க? எங்க போனாலும் போவேன். நான் வந்து இதை வந்து 27 வருஷமா தூக்கிட்டு தான் இருக்கேன். வந்த 6 மாசத்துலயே இதை எழுத ஆரம்பிச்சேன். நான் எழுதிக்கிட்டு மக்களுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நோட்டீஸ் அடிப்பேன். என்னால முடிஞ்சதை கையில வர கிடைக்கிற வருமானத்துல அதுல நோட்டீஸ் அடிச்சு மைக் எடுத்துக்கிட்டு எங்க போனாலும் இதை போக 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொது இடத்துல மக்கள்கிட்ட பேசுவேன். வெளிநாடுனா இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் நடக்குது, கவனமா போ, ஏமாந்துடாத, ஏஜென்ட் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காது. அவன் அனுப்பிடுவோம், 4 பேர் அனுப்பணும், வீட்டுல போய் விசாரி, வீட்டுக்கு பணம் அனுப்புறானா சொன்ன வேலை இருக்கானா, அவங்க அப்பா மாட்ட விசாரி, பொண்டாட்டிட்டு விசாரி, அவனை நம்பி நீ பாட்டுக்கு பணத்தை கட்டிட்டு இருக்காது. 4 பேர் அனுப்பிட்டேன்னு சொல்லி இன்னும் 4 பேர் 40 பேர் போய் ஏமாந்துட்டு இருக்காது. அனுப்புறது முக்கியம் இல்லை, போய் சம்பாதிச்சு திரும்பி கொடுங்க அனுப்பிட்டு இருக்கடா, அதை கவனின்னு சொல்லுவேன். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு 10 பேர் போயிட்டு தான் இருக்கான், இன்னமும் போக முடியாத இருக்கான். இந்த மைக் வச்சிருக்கீங்களே, இதுல வந்து நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து நீங்க பேசுவீங்க, அதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. அதுதான் இந்த மாதிரி ஹேண்ட் மைக்கும் உள்ளார வச்சிருக்கிறேன். நான் இந்த மாதிரி வெளிநாடு போனேன், இந்த மாதிரி டெய்லர் வேலைக்குன்னு போனேன், இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டான், அங்க இருக்க முதலாளியும் ஏமாத்துறான், சம்பளம் தரல, 5,000 தான் சம்பளம் நம்ம காசுக்கு, 500 ரியால். ஆமா, அங்க 500 ரியால்னா நம்ம காசு 5,000 தான். 5,000 ரூபா வேலை செஞ்சு கடனே அடைக்க முடியல. 3 வருஷம் நான் வந்து சாப்பிட்றதுக்கே சரியா போயிடுச்சு, திருப்பி கடன் அடைக்க முடியல. என் மனைவி ஏதோ டெய்லர் வேலை தெரிஞ்சதால அவள் ஒரு குழந்தையை வச்சு காப்பாற்றிட்டு 3 வருஷம் வச்சுருந்தா, நான் வந்த பிறகு எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை வந்து காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன். இல்லைன்னா எத்தனையோ பேர் போய் தற்கொலை பண்ணிக்கிறான், இங்கே வர முடியாத தற்கொலை பண்ணிக்கிறான், இங்கே வந்தும் இதேமாரி அவமானத்தால் அசிங்கத்தால வந்து வேலை செய்யாமல் குடிகாரனாக மாறிட்டு இருக்கான். நாம் தெளிவாக மக்களுக்கு சொல்லணும், நல்ல விஷயத்தை இதை பண்ணணும், இளைஞர்களை திருத்தணும்னு என்னால் முடிஞ்ச வேலைகளை நான் வந்து அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆடு மேய்ச்சவன் பொண்டாட்டின்னு சொன்னால் எனக்கு அசிங்கமாக இருக்குது, பொட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு நீ வாதியார் வேலைக்கு போனால் நான் வாதியார் பொண்டாட்டியாக சொல்லுவானு, என் பொண்டாட்டிக்காக இந்த வேலைக்கு போனேன். நீங்க வந்து அங்க வந்து தண்ணி எல்லாம் அதிகமா கிடைக்காது, தண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க, உண்மையாவே தண்ணி அங்க பெருசா கிடைக்காதா? ஆமா, தண்ணி ஏன்னா அந்த நாட்டுல வந்து கடுமையா தண்ணி பிரச்சனை தான். ஏன்னா ஒரு பாலைவனம் தான், அது பாலைவனத்துல லாரியில கொண்டு வந்துதான் அவனும் தக்கின தங்க தண்ணிக்கு நம்ம விலைக்கு வாங்குற மாதிரி தான் அங்க தண்ணியினுடைய விலைகள் அப்படி இருக்கும். ஒரு நாளைக்கு அதான் ஒருத்தருக்கு ஒரு குடம் தண்ணி தான், குளிக்கவோ சமைக்கவோ எல்லாம் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு குடம் தண்ணி தான், அது சின்ன குடம் தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு 1 நாளைக்கு 5 குடம் கொடுப்பாங்க, குடிக்கிறதையும் அதே தான் பயன்படுத்தணும். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல தண்ணின்னு தருவோம், 1-2 குடம் தருவோம், காசு கொடுத்தா தான் நம்ம அதுக்கும் 1,000-2,000 செலவு பண்ணால் தான் தண்ணி நல்ல தண்ணி குடிக்க முடியும். அப்படிலாம் வந்து வார வாரம் கொடுப்பாங்க, அந்த தண்ணி சிக்கனமாக வச்சுக்கணும், அதை பயன்படுத்திக்கணும். நம்ம அவன்கிட்டலாம் எது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓனர்கிட்டலாம் கேட்க முடியாது, கேட்டால் சம்பளமே கிடையாதுன்னுடுவோம், தண்ணியும் சோறும் போட்டு சரியாக பிடிச்சிட்டுருவான். இந்த படத்தில் உங்களுக்கு வந்து எந்த சீன் வந்து ரொம்ப வந்து உங்களை வந்து பாதிச்சது? அதுதான் வெளியில உங்களை இந்த சீன்ல வந்து எதிர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா எந்த சீன்ல பார்த்தீங்க? அதுதான் நான் வந்து அவரை பார்க்கும்போது அந்த வழி அதான் உடம்பு இளைஞர்களாக வரும்போது வராங்க, ஒரு ஷேவ் பண்ண கூட கூடாமல் அவரோட தாடியை பார்க்கும்போது பிச்சைக்காரனோட கேவலமாக இருக்கும். அது மாதிரி தான் நாங்களாம் இருந்தோம். இது நல்லதை சாப்பிடணுன்னா 10,000 ரூபா வேணும் சார், நமக்கு கிடைக்காது. இந்த இட்லி தோசை இங்கே சாப்பிட்டு பழக்கப்படுத்தி அங்கே நம்ம இட்லி தோசை வேணும்னா 1,000 ரூபா செலவு பண்ணால் தான் ஒரு வேலை சாப்பிடலாம் இட்லி, அதை வாங்கிட்டு வந்து. ஆமாம், டிரைவருக்கு காசு கொடுக்கணும், ஒரு பெட்ரோல் போட்டு டவுனில் போய் வாங்கிட்டு வந்து நமக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கறதுக்கு 1,000 ரூபா கொடுத்தா தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஆசைகள் எதுவுமே சாப்பிட்றது கூட நிம்மதியாக சாப்பிட முடியல, நல்லா தூங்க முடியல, நல்லா சாப்பிட முடியல, தூங்கிறதுக்கு அதான் சொல்கிறேன், நல்ல படுக்க அதான் சொல்கிறேன், குளிரில் அந்த குளிரில் வந்து கம்பளியை போத்திக்கிறதுக்கு நல்ல கம்பளி போர்வை கூட நமக்கு தரமாட்டான். அந்த ஆட்டு பட்டியில் ஆட்டோட சேர்ந்து நானும் நண்பா, அந்த ஆடு நம்மளோட அண்ணந்தம்பி மாதிரி பொண்டாட்டி பிள்ளைங்கள மாதிரி ஒன்றா படுத்துக்கும், அந்த ஹீட்டில் தான் கொஞ்சம் தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்க முடியாது, ஆட்டு கூட படுத்துக்க வேண்டியதா? அப்படிதான் இளைஞர்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, வெளியில் சொல்ல முடியாத வழி நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இதை இருக்கிறவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, போறவன் போயிட்டு இருக்கா ஏமாந்துக்கிட்டு, ஒவ்வொருத்தரும் ஏமாந்து அவன் போய் தான் தெரிஞ்சுக்கிறான். இங்க சொல்றத 10 பேர் புரிஞ்சுக்கிறான், 10ல் 1 தான் புரிஞ்சுக்கிறான், 9 பேர் ஏமாந்துகிட்டே தான் இருக்கான். அந்த புயல் பாலைவனத்துல புயல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க, அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி புயல் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? பாத்துருக்கேன் நான், என்ன என் பகுதியிலயும் மணல் பகுதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த புயல் காத்து வரும்போது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மரத்தையே சாய்ச்சிருங்க, அந்த புயல் காத்து அப்படி சுத்திட்டு வந்து மண் அள்ளிட்டே வரும், அது நாமளா அதுல நடல மாட்டோம், நம்மளே ஆளு காலி. அது எத்தனை அடிக்கு இருக்கும்? அதான் ஒரு 50 அடி 100 அடி நெகிரி போகும், அப்படியே புயல் இப்படி இப்படியே சுத்திட்டே வரும் காத்து. அப்படி பாத்தீங்கன்னா அதான் அந்த பேயெல்லாம் சில இதெல்லாம் காட்டுற மாதிரி, படத்துல காட்டுற மாதிரி நிஜ வாழ்க்கையில அந்த காத்து புயல் திடீர்னு வரும், அடிச்சதுன்னா அப்படியே புயல் நம்ம சுனாமிக்கு வர மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது அப்படியே சுத்திட்டு வந்து ஆள் கொஞ்சம் அசந்து நம்ம மண்ணிலாம் இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறவங்க போய் உட்காந்து படுத்து சாஞ்சிட்டோம்னா மண்ணை மூடிட்டு போயிடும்.
கண்ணீர் கதை ஒவ்வொருத்தனை பேசும்போது பார்த்தா கண்ணீர் தான் வரும். அவெல்லாம் காட்டில் இருந்து வந்து ஒரு மாதத்துக்கு ஒருத்தரும் இதே மாதிரி பாலைவனத்திலிருந்தெல்லாம் வருவான். நம்ம காட்டில் ஒருத்தனை வந்து சந்திக்க வருவான். ராத்திரியில் வந்து நாங்கள்லாம் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வந்து ராத்திரியில் ஒருத்தர் தமிழனா பேசுறதுக்காக ஆள் கிடைக்கலன்னு நாங்கள்லாம் பேசுறதுக்கு போவோம். டிரைவர் சொல்லி அனுப்புவார், இந்த காட்டில் ஒருத்தன் தமிழர் இருக்கான், அந்த காட்டில் ஒரு தமிழர் இருக்கான், அந்த காட்டில் மலையாளி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு பேசுறதுக்காக ஒரு சந்தோஷம். இரவுல 10 கிலோமீட்டர் யாரையும் வந்து பார்க்க முடியாது அவ்வளவா. சாப்பிட கூட பரவாயில்ல, ஒருத்தர் பேசுனா ஒரு சந்தோஷம் நடப்பாதே முடியாது. இந்த படத்துல அத்தனை உண்மை. 250 படம் எடுக்கிறாங்களா நம்ம தமிழ்நாட்டில், ஆனால் அதில் ஒரு படம் கூட வெளிநாட்டை பற்றி வரல, பாதிக்கப்பட்ட மாதிரி வரல, நல்லா இருக்கிற மாதிரி வரல. இளைஞர்களை திருத்தத்துக்கு வந்து காதல் படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இளைஞர்கள் இருக்கும்படி தான் டைரக்டருங்களுக்கு. ஆனால் நல்ல ஒரு படத்தை இதேமாரி மலையாளி சின்னிக்கு எடுத்திருக்காங்க மலையாளத்தில், அதை தமிழில் ரீக் வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் தமிழ் நடிகர் ஒருத்தர் நடித்து விஜய் இந்த நடிக்கட்டும், பல கோடி சம்பாதிக்கலாம், பல கோடி மக்கள் இளைஞர்கள் திருந்துவான். ஒரு நல்ல படத்தை நடிச்சுட்டு இன்றைக்கி வந்து விஜய் போகணும், கடைசியாக அரசியலுக்கு போகிறோங்கிறாரு. நல்ல படத்தை எடுத்தால் இளைஞர்கள் அதை தான் பார்க்குறான், அதேமாரி வாழணும்னு நினைக்கிறான். ஆனால் நல்ல படங்கள் தமிழர் நல்ல ஒரு ஹீரோலாம் நடிக்க மாட்டேங்கிறாங்க. வெளிநாட்டை பற்றி நிறைய சின்ன சின்ன கதைகள் வருது. பட்ட வழியோட நிறைய எழுதுனா இளைஞர்கள் இங்கே உழைக்க ஆரம்பிப்பான். பாதி பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், இளைஞர்கள் பாதி பேர் வாழ்க்கை இழந்துகிட்டு இருக்கான், அதை போய் தான் தெரிஞ்சுக்கிறான். ஆனால் அதுவும் இல்லாமல் சிலர் வந்து அங்கே வந்து அங்கேருந்து அவங்க சின்ன ஒரு விஷயம் எதிர்த்து பேசினாலே அவங்கள வந்து அடிச்சு கொன்றுவாங்க, சுட்டுருவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானுங்க. இன்னைக்கு எந்த நாட்டிலையுமே அவன் வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் தான் சொன்னானே அந்த வந்து சுட்டது உண்மை காரணம் என்ன, அவன் வந்து சாதாரணமாக இதை கேட்டது போயிட்டு முதல் நாள் செய்தி வருது ஒரு வாரமாக, இதுமாரி அவர் வந்து கேட்டது அந்த வேலை செய்ய முடியாது, எனக்கு சொன்ன வேலை இல்லைங்கிறான், சுட்டு தெளிட்டான். ஆனால் அவன் ஏதோ தற்கொலை பண்ணிட்டான்னு கேச முடிச்சிருப்பாங்க. எத்தனையோ பேர் அதுமாரி கட்டட வேலையில் போய் அவன் முதலாளி கோவம் வந்து ஏன்டா வேலை செய்யல, ஏன்டா உட்காந்து எதாவது பேசிகிட்டு இருக்க, ஒரு சிகரெட் அடிச்சிருப்பான் சவுதியெல்லாம், ஒரு சின்ன தப்பு, அதுவே பெரிய தப்புமா. கொஞ்ச நேரம் அவன் பொழுதுக்கே வேலை செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிகரெட் குடிக்கங்க, அது மறைவாக குடிச்சிருப்பான். அந்த நேரத்தில் ஏன்டா சிகரெட் குடிச்சுனா அடிப்பான், அங்கே அடிக்கும்போது தவறு கே வந்தானா ஆனால் விந்துட்டான்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படி தான் முடிஞ்சு போச்சு. இப்படி இன்னைக்கும் தவறுகள் செஞ்சு இன்னைக்கு அதுமாரி இன்னைக்கு உலக நாட்டிலே மோசமாக மலேசியாவில் நடந்துகிட்டு இருக்குது. தமிழன் இருக்கிற இடத்துல தமிழனுக்கு பாதுகாப்பு இல்லை, 4000 பேர் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான். நீங்க சொல்றதை பார்த்தா இப்போ நாங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது மலேசியாவில் போய் நிறைய பேர் நல்லா ஜாலி அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கை இருக்கா, உண்மையிலே இருக்கா? நான் இதுக்குன்னு மீட்பு அறக்கட்டளை ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி நாங்கள் மலேசியாவுக்கு நேராக போயிட்டு வந்து அங்கே இருக்க தமிழர்கள் ஹோட்டலில் வேலை செய்யறோம், 10 வருஷமா 4 வருஷமா சம்பளம் தராம சாப்பாடும் போடாம நம்ம தமிழனே வச்சு குடும்பப்படுத்துறான், கேட்டதுக்கு அடிச்சு அவனை கொலை பண்ணியிருக்கான் சார். வருஷத்துக்கு 4 பேர் செத்துக்கிட்டு இருக்கான். நல்ல விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா செய்ய வெளிநாட்டுக்கு ஆசை என் பிள்ளைக்கும் இல்லை, நானும் அனுப்பி வைக்கணும்னு ஆசை இல்லை. அதுமாரி இளைஞர்கள் வீணாக போயிட்டுருக்கானு தான் என் வாழ்க்கையை நான் வந்து ஒவ்வொரு படத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளை பார்த்துட்டு அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய சொந்த தங்கச்சி புருஷன், தங்கச்சி புருஷன் சார், நான் சொல்லி நான் போயிட்டு வந்து 5 வருஷமாக பெட்டி தூக்கிட்டு தெரிஞ்சிகிட்டு இருக்கேன். என் தங்கச்சி சொல்லுது, அண்ணன் போயிட்டு வந்து ஏமாத்திட்டு சொல்கிறாரு, நீ போவாதான்னு சொல்கிறாங்க. ஆனால் என் தங்கச்சி புருஷன், நான் வந்து உங்கள் அண்ணன் தான் போய் ஏமாத்திட்டாரு, நான் துபாயில் போய் நல்லா சம்பாதிச்சிருக்கேன், நீ 1 லட்சரூபா கடன் வாங்கி கொடுங்க, நான் போய் 5 லட்சம் அனுப்புகிறோம்னா நானும் சண்டை போடுறேன். டே போகாதரா, படிக்காதவனியெல்லாம் போய் ஏமாந்துருவாடான்றேன். இல்லை நான் சம்பாதிச்சிருவேன், நீ எனக்கு எடுக்காதங்க மாமான்றான். சரி, நான் அனுப்பி வச்சேன், 1 லட்சரூபா வாங்கி கொடுத்து 2 வயசுக்கு இந்த பொண்ணு இருக்குது, போயிட்டு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறோம். 5 வருஷமாக பணமே அனுப்பலை சார், மொத்தமாக கொண்டாரு மொத்தமாக என்ன மாதிரி சொல்லிட்டு கடைசியில் விரலாக தான் வந்து சேர்றான். வந்த உடனே கேட்டால் முதலாளி தரல, முதலாளி தரலன்னா எனக்கெல்லாம் தெரியும் எந்த நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லையே நீ குடிச்சு ஒழிச்சிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டாரா, நீ எல்லாம் உன்னை நான் காலையில் வந்து வெட்டி பிச்சிருவேண்டான்னு சொல்லிட்டு போனேன். ராத்திரி தூக்கில் தூக்கிட்டேன் சார். அது முதல்ல சம்பளத்தை பற்றி அவன் பேசல, கொண்டாந்து கொடுக்கல. 30 செட்டு எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஜிப்பை தான் கொடுத்தான். என்னடா, நானும் எங்கள் அப்பா வாஜியார் படிக்கும்போது கூட நல்லா ஒரு வெள்ளை சட்டை அந்த மாதிரி வெள்ளையை பார்த்ததில்ல, பாதி கூட வெள்ளை இருக்காது, அந்த அங்கே இருக்கிற வெள்ளையில் பாதி கூட வெள்ளை இருக்காது. படிக்கும்போதே நம்ம வெள்ளை சட்டை போடல, ஆடு மேய்க்கிறதுக்கு இவ்வளோ வெள்ளையாக கொடுக்குறானே, அதுலேயே சந்தோஷமாக ஒரு நாள் மேய்ச்சேன். காலையிலேருந்து சந்தோஷமாக அந்த 8-10 மணி நேரம் நான் மேய்ச்சிட்டு அழகாக வீட்டுக்கு வந்து ஆட்டுப்பட்டியில் வந்து சாயந்தரம் நிற்கிறேன். அங்கேருந்து ஜீப்பில் முதலாளி வரான், வேக வேகமாக வந்து என்னை சுற்றி வந்து பார்க்குறான், ஆட்டை பார்க்குறான், 5 சவுக்கடி எடுத்து அழுத்துறான், சாத்துறான். என்னடா அழகாக சந்தோஷமாக மேய்ச்சிட்டு வந்திருக்கோம், அடிக்கிறானே, எதுக்கடா வெள்ளை சட்டை கொடுத்தான் அப்படின்னா மட்டும் நான் முதலாளி தமிழ் டிரைவர்கிட்ட கேட்குறேன், எதுக்கு நான் அடித்தான் அழுதுட்டு கேட்குறேன். நீ ஒழுங்காக மேய்க்கலன்னா சட்டையில் எத்தனை இடத்துல அழுக்கப்பட்டிருக்கோ அத்தனை அடி அடிப்பான்டா, ஒழுங்காக எங்கேயும் அழுக்கப்படாமல் மேயின்னு சொன்னான். அழுக்கப்படாமல் மேய்க்க, ஆமாம், உட்காந்து படுத்துன்றீன்லாம் வரக்கூடாது, ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், எந்த குட்டிக்கும் காலில் காயப்படக்கூடாது, பொறுமையாக ஓடிட்டு பொறுமையாக வரணும், அது கல்லில் ஓடி வீழ்ந்து அது காயமாட்டால் ஒன்று அடிப்பான். இதுதான் உனக்கு வெள்ளை சட்டை கொடுத்துருக்கான், சும்மா அவன் வெள்ளை சட்டை கொடுக்கலான்னா என்னடா இவனை ஏமாற்ற முடியாதான்னு மறுநாள் என்ன செய்ய, சட்டையை கலட்டி வச்சுட்டு மரத்தில் அந்த பக்கம் மாட்டி வச்சுட்டு மேய்ச்சிட்டு அழகாக அழுகுபடாமல் வந்தேன். மறுநாளும் வந்து 5 அடி சவுக்கடி அடிக்கிறான், அடித்து அடி
அடிச்சு அடியே தான் சொல்லணும், வரி குதிரைக்கு மாதிரி பத்து அடி பத்து இடத்துல அப்படியே அந்த அந்த ஆடுறதுக்கு 6 மாதம் ஆகும் சார். 6 மாதம் அந்த வலி அந்த காயெல்லாம் அப்படி இருக்கும், அந்த சாட்டை ஒரு அடியும் அப்படியே சவுக்கடி அப்படி இருக்கும். அழுதுகிட்டே அவன்கிட்ட திருப்பியும் கேட்குறான், என்ன எதுக்குடா அடிக்கிறான், நல்லா மேய்ச்சா அழுக்குப்பட்டாலும் அடிக்கிறான், அழுக்குப்படாமல் அடிக்கிறான், என்னன்னா என்னன்னு அவன் சொன்னான்டா என்கிட்ட, நீ கலட்டி வச்சுட்டு அழுக்குப்படாமல் வந்துட்டு அவனை விட்டுருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்க, நீ அவன் பைனாகுள்ளரில் அங்கேருந்து பார்த்துருக்கான், சட்டையை இங்கே கழட்டவே கூடாது, மம்முனும் அது கழுத்தில் காலரோட பட்டன் இருக்கணும், பட்டன் பள்ளிவிட்டில் கூட ஒரு பட்டன் இல்லைனா விட்டுருவான், இங்கே கழுத்தில் கூட பட்டனோடு இருக்கணுங்கிறான், ஏன்னா உடல் தெரியாமல் தான் இருக்கணுங்கிறான், ஏன்னா அவன் பெண்கள் பக்கத்தில் வீடு இருக்குது, அவங்க பைனாகுள்ளரில் ஒன்று பார்த்துடக்கூடாது, அவங்க எதுவும் அந்த உணர்வுகள் எதுவும் வந்துடக்கூடாது, பல்வேறு விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு, தவறு பண்ணாத, நேர்மையாக நடந்துக்க, எதையும் கரெக்ட் சட்டையை கழட்டாமல் வேலையை செய் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் வழி. இது ஒரு மர்மம் இருந்திருக்கு, இது கூட தெரியாம இது கூட வெள்ள சட்டை கூட தான் நினைப்போம், பல்வேறு விஷயங்கள் அந்த வெள்ள சட்டையில் அழுக்கப்படாம நாம ஒழுங்கா அங்க இருக்கிறோமான்னு பாக்குறதுக்கு தான் நம்மள வாட்ச் பண்றான். அதுக்காகவே நான் ஒரு நாளைக்கு அதான் சொன்னேன், சம்பளமே இல்லாம வேலை செய்யலாம் போல இருக்கு, ஏன்னா அந்த சட்டை அவ்வளவு நீட்டா அயன் பண்ணி கொடுக்குறான், அந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு தரம் கொண்டாந்து மொத்தமா 10 சட்டை கொடுப்பான், அழுக்கப்பட்ட அவனே தான் அயன் பண்ணி கொண்டு வந்து தருவான், சம்பளம் கொடுக்குறானோ இல்லையோ, நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு கேமரா மாதிரி. நீங்க எப்படி அங்க வந்து தப்பிச்சு வந்தீங்க, தப்பிச்சு வந்தீங்களா இல்ல கேட்டு நீங்க வந்துட்டீங்க? முறையோட 3 வருஷம் நான் வேலை செஞ்சேன், முறையோட வேலை செஞ்சேன், கடுமையாக கஷ்டப்பட்டேன், முறையோட நான் போறேன்னு சொல்லும்போது தமிழ்நாடு பேசி டிரைவர்கிட்ட நான் முறையோட 3 வருஷம் கழிச்சு போயிட்டு வரேன், எனக்கு முறையோட அனுப்பி வைக்க சொல்லு, திருப்பி வந்து நான் 1 5 வருஷம் இருக்கிறேன், அவன் என்கிட்ட கதை சொல்லி ஏமாத்தி என்ன வேலை வாங்கின மாதிரி நான் அவனை போறதுக்கு எப்படியாவது கதையை சொல்லணுமேனு நான் என்ன செஞ்சேன், போயிட்டு 1 5 பேரை கூப்பிட்டு வரேன், 500 ஆடு 1000 ஆடை வாங்கி நம்ம பெரிய முதலாளி ஆகிடுவோம், என்னை அனுப்பி வை, நான் 4 பேரை போய் கூட்டிகிட்டு வரேன்னு நல்லா அன்பாக சொல்லி பேசி எப்படியோ நல்ல முறையோட எனக்கு டிக்கெட் எடுக்க வச்சு கரெக்டாக என்னை அனுப்பி பாம்பேயில் வரலாம் டிக்கெட் போட்டு கொடுத்தான். பாம்பேயில் வந்து இறங்கினேன், பாம்பேயிலேருந்து ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்து ஊர் சேர்ந்தேன், வரும்போது வெறும் பெட்டியோடு தான் வரேன், எனக்கு மட்டும்தான் தெரியும், மனைவிக்கும் யாருக்குமே 3 வருஷமாக எதுவுமே சொல்லலை, என்னோடய வழிகளெல்லாம் என்னுடைய தான் இருக்கும். அந்த மாதிரி இறங்கி வீட்டில் வந்து உண்மையை என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு அழுதுகிட்டு சென்னையிலே உட்காந்துடலாமா, எத்தனையோ பேர் அதுமாரி பாம்பேயில் உட்காந்துருக்கான், சென்னைக்குல சில பேர் உட்காந்துருக்கான், இன்னமும் கட்டிட்டு பணம் அனுப்ப முடியாமல் ஹோட்டலில் வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அதேமாரி போயிட்டு வந்து இழந்தவன் பாம்பேலேயே தங்கிட்டான், பாதி பேர் இன்னும் இளைஞர்கள் அதுமாரி இங்கே குடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான், பாதி பேர் ஏதோ நல்லா இருக்கான், ஆனால் இன்றைக்கி காசு பணம் நல்ல வீடு கட்டியிருக்கான், ஆனால் நிம்மதியாக தூக்கம் வரலை, பல்வேறு பிரச்சனைகள் கிராமத்தில் அவனோட குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் பிச்சைக்காரன் கூட மரத்தடியில் குடும்பத்தோட குழந்தை சந்தோஷமாக இருக்கான், என்னை பொறுத்தவரையிலும் வெளிநாடே போகக்கூடாது, ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக நம்ம நாட்டில் வாழணுங்கிறது தான் என்னுடைய உண்மையான விஷயத்தை சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கு. ஓகே சார், ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுடைய அனுபவங்களை வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறீங்க, இதை நிறைய பேர் பார்க்கவும் செய்கிறாங்க, ஸோ ரொம்ப நன்றிகள் சார், நீங்கள் இவ்வளோ இவ்வளோ தூரம் விஷயங்கள் கேட்டதுக்கு பேசினேன், தேங்க்யூ தேங்க்யூ. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம், தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல், மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ், நேரு வீதி பாண்டிச்சேரி.